தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இதோடய யூஜி அட்மிஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரேங்க் லிஸ்ட் நேற்றே வெளிவரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் வெளிவரல இன்றைக்கி தான் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க பாட் பாட்டாக ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் சரி நேற்று நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் திட்டமிட்டபடி இன்னைக்கே கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கான ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகலை ரேங்க் ரேஞ்சும் ரிலீஸ் ஆகல ஆனா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல வந்து இன்னைக்கு நைட் நைன் பிஎம்லேருந்து நீங்கள் இருந்து நீங்க வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த செவன் பாயிண்ட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பொதுவாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் நிஸ்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேசியோவில் உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க நானூற்றி பதிமூணு சீட் வந்து டிஎன்ஏயில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு கோட்டா இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் மொத்தத்தையும் வந்து கவர்மெண்டே ஏற்றுக்கிறது ஏற்பாடு ஸோ நீங்கள் எந்த ஃபீஸும் கட்டி படிக்க வேண்டி இருக்காது அப்படிங்கிறது சீட்லேயும் வந்து உங்களுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் ஸோ இப்போது ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன ரேஞ்சு ரேங்க்லேருந்து என்ன ரேஞ்ச் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் ஓப்பன் கேட்டகிரியில் எத்தனை பேர் பேக்வேர்டில் எத்தனை பேர் மோஸ்ட் பேக்வேர்டில் எத்தனை பேர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படி கலந்துக்கும் போது இந்த கவுன்சிலிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க இப்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து சின்ன சேஞ்சஸோடு நடக்கிறதுக்கான சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் நம்ம அன்னைக்கு அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்த இந்த கோர்ஸ் காலேஜை விட இந்த கோர்ஸ் காலேஜ் இருந்தது அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த கவுன்சிலிங் இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த சாய்ஸ் ஃபுல்லிங்கை வந்து ப்ரிஃபரன்ஸை சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும் எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் டாப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜஸ்க்காக என்ன பண்ணிடுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஃபாரஸ்ட்ரி படிக்கிற ஐடியா இருக்காது பட் காலேஜ் நல்ல காலேஜ் அப்படிங்கிறதுக்காக ஃபாரஸ்ட்ரி தூக்கி மேலே வச்சுருவாங்க அக்ரிகல்ச்சரை கீழே வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும் எந்த காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் ஃபாரஸ்ட்ரி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் கிடைக்குமே தவிர கீழே இருக்கிற அக்ரிகல்ச்சர் கிடைக்காது அதனால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் அக்ரிகல்ச்சர் எல்லாமே டாப்பில் இருக்கணும் அடுத்ததாக என்ன சாய்ஸ் வச்சுருக்கீங்க ஹார்ட்டிகல்ச்சராக ஹார்டிகல்ச்சர் இருந்தால் ஹார்ட்டிகல்ச்சர் அடுத்து ஸ்பெஷல் கோர்சஸ் இருந்தால் ஸ்பெஷல் கோர்சஸ் அப்படின்னு வைக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் வந்து எந்த ரேஞ்சில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் சில காலேஜஸில் வந்து ஃபீஸ் கேட்குறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படிங்கிற விஷயம் பரவலாக பேசப்படுது என்ஜினியரிங்லேயும் இந்த சூழலில் இருக்கிறத நேரடியாக நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னு டிமேண்ட் பண்ணுறது வந்து நடக்குது ஸோ அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஆல்ரெடி விசாரிச்சுருப்பீங்க எந்தெந்த காலேஜ் எப்படி இருக்குது என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே விசாரிச்சு இருந்துருக்கணும் ஏன்னா நம்ம வந்து படிக்க போகிற காலேஜஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தா தான் பெட்டர் ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் கோர்ஸை ஏன் தெளிவாக கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னில் கிடைக்கலைன்னா ரவுண்ட் டூலேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் ரவுண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க அதுக்கு சீட் அலாட் ஆகும் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போய் அதை வேண்டான்னு கூட சொல்லலாம் அப்படி வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு வேக்கண்ட் ஆகும் அப்போ நம்ம வந்து கீழே நமக்கு கிடைக்கா இருக்க இருக்கிற பட்சத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அப்போ ஒரு தடவை நம்ம வந்து கோர்ஸ் காலேஜை மாற்றலாமான்னு கேட்டால் மாற்ற முடியாது நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மாற்ற முடியும் அதை மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றவே முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தெளிவாக ஆர்டர் கொடுத்துருங்க திரும்ப மறுபடியும் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால தெளிவாக ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் கவுன்சிலிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்னவெல்லாம் நடக்கும் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்